கட் பண்ணிட்டாங்க. யாருன்னு தெரியலங்க. என் குரலை கேட்டதும் கட் பண்ணிட்டாங்க. ஹலோ ஐயா, நான் பரம பேசுறேங்க ஐயா. நீயா? டேய், இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணது நீதானா? ஆமாங்க ஐயா, அம்மாவோட குரல் கேட்டதும் ஃபோனை கட் பண்ணிட்டேன். நல்ல காரியம் பண்ணேன். சொல்றா, என்ன விஷயம்? ஐயா, அந்த சுந்தரி நமக்கு கெடுதல் பண்ண பாக்குறா ஐயா. சுந்தரி கெடுதல் பண்ண பாக்குறாளா? என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, கூடவே ரெண்டு பசங்களை கூட்டிட்டு வர்றா. கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாயா? மட்டு மரியாதை இல்லாம பேசுறாளா? என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, நம்மள போலீஸ்ல சிக்க வச்சிருவேன்னு மிரட்டறாயா? போலீஸா? இப்ப நீ எங்கடா இருக்க ஐயா? உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கறேன். வீட்டு? நீ அங்க இரு, இங்க வரேன். சரிங்க. ஏன் இவ்வளவு பதட்டமா போறாரு? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏதோ இருக்கு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப அவசியமாடா, தலையில இடியா இருக்கிட்டு வணக்கமா வணக்கம். என்னடா சொல்ற அந்த சுந்தரி? ஐயா, அவ முன்ன மாதிரி இல்லங்கய்யா. திமிர் எடுத்து என்னென்னமோ பேசுறா. நான் சொல்றேங்க ஐயா, அவ சீக்கிரமே சாக தான் போறா. டேய், உன் கருத்தை சொல்லாம அவ சொன்னதை சொல்றா. ஐயா, அவ சொன்னதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உங்க ரத்தம்லாம் அப்படியே குதிச்சிருங்க ஐயா. உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அவ சொன்னதை மட்டும் சொல்றா. சொல்றேங்க ஐயா, சொல்றேன். அவ சாதாரண ஆள் இல்லையா? அப்படியாடா சொன்னா? ஐயா, அவளுக்கு போதாத காலம் வந்துருச்சியா? அதான் திமிரா தென்னாவட்டா பேசுறாங்க ஐயா. ஐயா, உங்க குணத்தை பத்தி அவளுக்கு தெரியலங்க ஐயா. நீங்க ஆசை வச்சா அள்ளி கொடுப்பீங்க, கோபப்பட்டா கொல்லி வைப்பீங்கன்னு அவளுக்கு தெரியலங்க ஐயா. சரிடா, அவ எவ்வளவு பணம்னு கேக்குறா. ஐயா, பணம் கொடுத்தா வாய மூட போறீங்களா? வேற வழி இல்லடா. ஏ குடிமை அவ கையில தானே சிக்கி இருக்கு. ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. அவ கேக்குறது பெரிய தொகை. நீங்க சரிடா செய்யின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவளை நான் சாகடிச்சிடுறேன். முட்டாள் மாதிரி பேசாதரா. அவ என்ன ரகசியத்தை தான் கூட மட்டுமா வச்சிருப்பா? அவ கூடவே சுத்துறாங்களே ரெண்டு ரவுடி பசங்க, அவளுங்க கிட்ட சொல்லிருப்பா. நாளைக்கு சுந்தரி செத்தானா, நாளைக்கு மறுநாள் ரெண்டு பேரும் வந்து சுந்தரி செத்ததுக்கு சேர்த்து பணத்தை கேட்பானுங்கடா. இதெல்லாம் எனக்கு தேவையாடா. அவ கேக்கறத தூக்கி போட்டா சுந்தரி குலைக்கிறத நிறுத்திட போறா. சொல்லு, எவ்வளவு கேட்டா? வேற வழியே இல்ல ஐயா. பணத்தை கொடுக்கற லெவலுக்கு வந்துட்டாரு. உள்ளுக்கு பயிறது அப்படியே கொஞ்சம் நெல்லுக்கும் பயட்டுமே, நாமளும் கொஞ்சம் பணத்தை அடிச்சிருவோம். சொல்றா, எவ்வளவு வேணுமா அவளுக்கு? 15 லட்சமாங்க ஐயா. 15 லட்சமா? ஆமாங்க ஐயா. அதாங்க ஐயா பெரிய தொகைன்னு சொன்னேன். டேய் பரமு, அவசரத்துல பயத்துல உளறாத. சுந்தரி கேட்டது 15 லட்சமா இல்ல 15,000? இல்லங்க ஐயா, நான் கேட்டதும் இதைத்தான். ரொக்கமா 15 லட்சம் தான் கேட்டா. டேய், இந்த உலகம் என்ன மொத்தமா அழிய போகுதா? இந்த மனுஷங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரியலையா? இல்ல அவங்களோட தகுதி தெரியலையா?